ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிகே மினிச்சர்ல நம்ம பண்ணியிருக்க டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் கட்லெட். இதோட ஹிஸ்டரி பத்தி சொல்லணும்னா, இது 1682லயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதுவும் ஃப்ரெஞ்ச்ல. அதுக்கப்புறமா வேர்ல்டு வைட் இது ஃபேமஸ் ஆயிருக்கு. எங்கன்னா இந்தியா, ஃப்ரெஞ்ச், இட்டாலி, அமெரிக்கா, இந்த மாதிரி நிறைய வேர்ல்டு வைடா வந்து ஃபேமஸ் ஆயிருந்திருக்கு. ஆக்சுவலா கட்லெட் வெஜ்ல பண்ண மாட்டாங்க, நான்வெஜ்ல தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கிராஜுவலா எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி, அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க அதை சேஞ்ச் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலா கட்லெட் நான்வெஜ்ல தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கட்லெட்டோட நேம் எல்லா லாங்குவேஜ்லுமே கட்லெட் தான். அதோட ஸ்பெல்லிங் வேணா வேரி ஆகலாமே தவிர்த்து, ஆனால் கட்லெட்ன்ற ப்ரொனன்சியேஷன் கட்லெட் தான் வரும். மேபி சம்டைம்ஸ் அது கோட்லெட்னு சொல்லலாம், ஆனால் அது கட்லெட் தான். நம்ம ஜிகே மினியேச்சர்ல எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, கட்லெட் இப்படியும் பண்ணலாம் தான், ஆனால் நம்ம நிறைய ஆயில் ஊற்றி, நிறைய ஆயிலில் அதை நம்ம ஸ்பைஸியாக அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு பதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் பண்ணி அதில் அப்படியே டிப் பண்ணி ஒரு ஒரு ஷேல் ஃப்ரை மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்குமே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நிறையா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம ரவால வந்துட்டு அதை கோட் பண்ணியிருக்கோம். ரவாலையும் கோட் பண்ணலாம், பிரெட் க்ரம்ஸ்லையும் கோட் பண்ணலாம், ஆனால் ரவை வந்து இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு தோணுது. அதனால நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஜிகே மினிச்சர்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.